அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்குல கோர்ட் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னும் தண்டனை விவரங்கள் வெளிவரல. இந்த வழக்கினுடைய அந்த நகர்வுல கடந்து வந்த பாதையில நீங்க பார்க்கிற விஷயம் என்ன முக்கியமாக? இது வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கல், அரசியல் ரீதியான வழக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்ப இதுல வந்து ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு வந்தது வந்து திமுக மிகப்பெரிய பின்னடைவா வந்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தையில மினிஸ்டர் இருக்கும் போதுதான் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன வந்து எனக்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுநர் தான், ஆளுநர்கிட்ட சாங்ஷன் வழங்காதனால இந்த வழக்கே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போட்டுதான் வழக்க தள்ளுபடி வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதே பொன்முடி அவர்கள் தான் ஆளுநரை மதிக்காம போயான்னு சொன்னாரு, ஆளுநரோட மோதல் போக்கில ஈடுபட்டாரு. ஆனா அவர் தப்பிச்சுக்க மட்டும் ஆளுநர் சாங்ஷன் கொடுக்கலன்னு ஆளுநரை தொண்டை கிளச்சார் அப்படிங்கறத பாக்குறோம். இந்திய எதிர்ப்பு வந்து இந்தி பெல்ட்ல மிகப்பெரிய ஒரு அடி உழுகுது. சோ அதனால என்ன ஆகுதுன்னா திமுக கூட்டணியிலேயே ஒரு நெருக்கடி ஏற்படுது. இவர்கள் அடக்கி வாசிக்க சொல்லி ஐஎன்டி கூட்டணியில இருந்து சொல்றாங்க, அடக்கி வாசிங்க, உங்களால இங்க வந்து கூட்டணியிலே மிகப்பெரிய பிளவு ஏற்படுது, குழப்பம் ஏற்படுதுன்னு. சோ ஒரு பக்கம் பாஜக அடிக்குது, ஒரு பக்கம் ஐஎன்டி கூட்டணி அடிக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த தீர்ப்பு வந்து பேரடியா வந்து விழுந்திருக்கு அப்படிங்கறதையும் பாக்குறோம். ஒருத்தருக்கு மின்சாரத்துறையை பிரிச்சு கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறையை கொடுத்தாங்க. இப்ப ஏற்கனவே இப்ப இன்னொருத்தரே அவுட்டு, இன்னைக்கு இவருக்கு கன்விக்ட் ஆயிட்டாரு. எப்படியும் கொடுத்த பதவியை விலக்கி தான் ஆகணும். அட்லீஸ்ட் அவர் துறையவாத தூக்கி கொடுத்துட்டு இவரையும் இலக்கா இல்லாத அமைச்சரவாத வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த துறையை தூக்கி யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போகுதுங்கிறதுல மாற்று கருத்தை இல்ல. சாலக்கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்மசாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம். வைகுண்ட ஏகாதசி அன்று சாலக்கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம். கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலக்கிராமங்களான சுதர்சன, கூர்ம, லக்ஷ்மி நாராயண சாலக்கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க சார். சார், இங்க வந்து முக்கியமாக தமிழ்நாட்டில் முக்கியமான பேசுபொருளாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீதான வழக்குல, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல வந்து கோர்ட் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இன்னும் தண்டனை விவரங்கள் வெளிவரல. பட் இந்த சூழல்ல இந்த வழக்கினுடைய அந்த நகர்வுல கடந்து வந்த பாதையில நீங்க பார்க்கிற விஷயம் என்ன முக்கியமாக? அதாவது பார்த்தோம்னா இந்த வழக்கு 2011 காலகட்டத்தில் போடப்பட்டதுங்க. 2006-2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சி. அந்த ஆட்சி காலத்துல பல்வேறு ஊழல்கள் நடக்குது. எல்லா அமைச்சர்கள் மேலுமே பல்வேறு ஊழல் முறைகேடுகள், நில அபகரிப்பு வழக்குகள்னு பல்வேறு விஷயங்கள் வருது. அதெல்லாம் 2011 அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் துரிதமா விசாரிச்சு வழக்கு பதிவு பண்றாங்க டிவிஎஸ்சி. அப்ப கடந்த 10 ஆண்டுகளா நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு நிலையில இருக்கும் பொழுது, ஆனால் பொன்முடி அவர்கள் வழக்கு பாத்தீங்கன்னா 2016 காலகட்டத்துல அவர் வந்து விடுதலை செய்யப்படுறார். அந்த வழக்குல இருந்து முழுமையா அவர் விடுதலை செய்யப்பட்டு அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது அதுல. ஆனா அப்புறம் டிவிஎஸ்சி திருப்பி மேல்முறையீடு போறாங்க. இப்ப அந்த வழக்கு நீண்ட காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, இது மூணு வழக்கு சூமோட்டாவா எடுத்தாரு நம்ம நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, அந்த வழக்கு பதியப்பட்டப்ப இருந்தக்கூடிய அந்த சார்ஜ்ஷீட்ல இருந்த விஷயங்களும், அது மேல்முறையீடு பண்ணும் பொழுது இருந்த சார்ஜ் ஷீட்ல இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்குது. அதுல சில விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த தீர்ப்புகளும் வந்து விரைவா கொடுக்கப்பட்டிருக்கு, இதுல வந்து ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த அடிப்படையிலே தான் இப்ப அவரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க முடியாம நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள்ட்ட போச்சு. அவர் அதை விசாரிச்சாரு. அவர் அதை விசாரணையில் எடுக்கும் பொழுது இப்ப ஆனந்த் பொன்முடி அவர்கள் வழக்கு, ஏன்னா அதுல வந்து 2016 விடுதலை செய்யப்பட்டார். அப்ப அந்த வழக்கோட விசாரணை நீண்ட காலமா நடக்குது. அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கேட்கிறாரு, இந்த வழக்கு ஜூன் மாதத்துல வந்து அது விசாரணைக்கு வருது, சாட்சியங்கள் விசாரிக்கப்படுறாங்க. அந்த ஜூன் மாதம் இறுதியிலே வந்து தீர்ப்பு வந்துருது, அவர் விடுதலை ஆகிறாரு. கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட பக்கம் கொண்ட சாட்சி, 300 பக்க குற்ற பத்திரிகை, பல 100 சாட்சியங்கள், முக்கியமான விட்னஸ் 40 மேற்பட்டவர்கள். சோ இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு விரைவா ட்ரையலை முடிச்சு
உடனே எப்படி வந்து விடுதலை செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருந்தார். அப்ப இதுல ஏதோ குறைபாடு இருக்கு, இளமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல குறைபாடு இருக்குன்னு இவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது 1,50,00,000 மேல வந்து ஒரு சொத்து வந்து வருமானத்துக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்ப அந்த கிட்டத்தட்ட 64% இவரோட வருமானமா இருக்கக்கூடியதை விட 64% வந்து இவர் கூடுதலா சம்பாதிச்சிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. அந்த கேள்வி எழுது. அதுக்கு இவர்கள் என்ன சொல்றாங்க, பொன்முடி அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவர் மனைவிக்கு 110 ஏக்கர் சொத்து இருக்கு, அதுல விவசாயம் பண்ணாங்க, அந்த விவசாயத்துல இருந்து வந்த பணத்தை இவர்கள் கணக்குல வச்சிருக்கிறாங்க, அதை வந்து பொன்முடி அவர்கள் கணக்கா காட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதை ஏத்துக்கிறமா இல்ல, ஏன்னா இது வெறுமனே ஒரு 1.5 கோடி தான் அவர் வந்து சொத்து குவிச்சிருக்கிறாரா, வருமானத்துக்கு அதிகமா சேர்த்திருக்காரான்னு பார்த்தா 1,000,000 கோடி இருக்குது. அது மாற்றுக்கிறதே பல எஜுகேஷன் ட்ரஸ்டா வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையுமே வந்து ட்ரஸ்ட்ல போட்டு வச்சிருக்கிறாங்க, பல வெளிநாடு சொத்துக்களை வாங்கி வச்சிருக்காங்க. நாம கூட பார்த்தோம் இந்தோனேஷியால அந்த முதலீடுகள் எல்லாமே ஈடி வந்து விசாரணையில வந்தாங்க. அப்புறம் டாலர்ஸா வச்சிருக்காங்க, அக்கௌண்ட்ல இருக்கிறது தான் 1.5 கோடி, அன்னகொண்டா கையில வச்சிருக்கிறது 500,000 கோடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு ஈடி விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவர் மேல 96-2001 காலகட்டத்துல இவர் போக்குவரத்து துறையில இருக்கும் பொழுது அரசு நிலத்தை மாமியார் பேர்ல மாத்தின வழக்கு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்கு ஒரு பக்கம் விசாரணையில இருக்குது, அதுல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தா அந்த வழக்கம் வந்து திரும்ப வந்து எடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி 2006-2011 காலகட்டத்துல இவர் மைன்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமான செம்மன் திருடுன வழக்குல வந்து அவரும் அவர் மகன் பேர்லயும் வழக்கு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஈடி வேற ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு, வெளிநாடு முதலீடு சட்டவிரோத வெளிநாட்டுல பண பரிமாற்றம் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அதற்கிடையில இந்த வழக்கோட தீர்ப்பு வந்திருக்கு. இதுல வந்து விசாரணை முழுமையடைஞ்சு கன்விக்டட், இப்ப குற்றவாளின்னே சொல்லிட்டாங்க. இது திமுக மிகப்பெரிய வந்து சவுக்கடியா தான் பாக்குறோம். ஏன்னா நீங்க இத்தனை நாளா வந்து பொய் வழக்குன்னு சொன்னாங்க, இது வந்து அரசியல் ரீதியான பழிவாங்கல், அரசியல் ரீதியான வழக்கு, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஈடி போனா அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அது மத்திய அரசோட கட்டுப்பாடுல இருக்கனால மத்திய அரசு தான் ஏவிச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இந்த வழக்கெல்லாம் பழைய காலத்துல போடப்பட்டது, அதிமுக ஆட்சியில போடப்பட்டது, அதே அதிமுக ஆட்சியில விடுதலையும் ஆனாரு, அப்ப மத்தியிலையும் பாஜக இருந்துச்சு. சோ இதெல்லாமும் தாண்டி இந்த வழக்கு மறுபடியும் விசாரிக்கப்பட்டு நீதிபதியால் சூமோட்டாவை எடுக்கப்பட்டு நீதிபதியால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இதுல வந்து ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு வந்தது வந்து திமுக மிகப்பெரிய பின்னடைவா வந்திருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்ல. தீர்ப்பு வந்து இப்ப தீர்ப்பு வந்துருச்சு, தண்டனை விவரம் மட்டும் இன்னும் வரல. தண்டனை என்னவா இருக்க போகுதுன்னா அதிகபட்சம் 5 ஆண்டுகள் இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம், அபராதம் விதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இவர்களுக்கு என்ன இப்போ தண்டனை விவரம் இப்ப நாளைக்கு December 21 சொல்லப்பட இருக்கு. அப்ப வந்து அமைச்சர் அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து நேரலையோ அல்லது வீடியோ கால் மூலமாகவோ ஆஜராகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பட் அந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஆஜராகும் போது அவர் ஒரு அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு ஆஜராவாரா, அல்லது என குற்றவாளி நிரூபிக்கப்பட்டாலே இங்க இருக்கிற சட்டப்பிரிவின்படி அவருடைய அந்த எம்எல்ஏ பதவி அப்படிங்கிறது போயிடும், அமைச்சர் பதவி அப்படிங்கிறது போயிடும் அப்படின்ற போது அவர் ஆஜராகும் போது என்னவாக இருப்பார்ன்ற ஒரு கேள்வி இருக்கு, அதுல உங்களோட பார்வை என்ன? நிச்சயமா இப்ப தீர்ப்பு வந்துருச்சு, அவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, இன்னும் வரைக்கும் பதவி விலகல அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே ஒருத்தர் வந்து விசாரணை கைதியா இருக்காரு, அவர் வந்து இப்ப விசாரணைக்கு சிறையில் இருக்கிறாரு, அப்பயுமே வந்து அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டோம், அவர் இலாக்காவை மட்டும்தான் மாத்தி வச்சிருக்காங்க. நல்லவேளை இலாக்காவையும் நாங்க வச்சுக்குவோம், அவர் எல்லாமே சிறையில் இருந்தபடியே கோப்புகளை கையெழுத்து போடுவாருன்னு சொல்ல மாட்டாங்க, அதுவே ஆச்சரியப்படணும். ஆனா இலாக்கா இல்லாத அமைச்சரை இத்தனை மாதங்கள், அது ஒரு காரணமாவே, அதாவது அவருக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்க முக்கிய காரணமாவே இலாக்கா இல்லாத அமைச்சர் தான் சொல்லப்பட்டாலும் கூட அதே கூட விடாம இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் பாக்குறோம். அப்ப இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க, சரி அது கூட ஓகே குற்றவாளின்னு சொல்லுங்க, அவர் குற்ற தண்டனை கைதி தான், தண்டனை கைதி இல்ல விசாரணை கைதி தான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க, வியாக்கியானம் பேசுறாங்க, சரி அதை கூட வாதத்துக்கு ஏத்துக்கலாம். இங்க பார்த்தோம்னா குற்றவாளி, இவர் தண்டனை கைதி ஆக போறாரு. இப்ப இன்ன வரைக்கும் இவர் வந்து பதவி விலகலை அப்படிங்கிறது வந்து இவர்கள் வந்து நீதிமன்றத்தை வந்து இவர் அவமதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. நாளைக்குமே இவர் அமைச்சரா தான் வரப்போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இவர்கள் என்ன போடுவாங்க, உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றதுக்கான கால அவகாசம் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணமா சொல்லுவாங்க, ஏன்னா ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. என்ன கூத்துனா இந்த வழக்கு பாத்தீங்கன்னா, இது இந்த வழக்குல என்னன்னா, இவர வழக்குல 2012 வழக்கு போடும்போது பொன்முடி அவர்கள் எம்எல்ஏ மட்டும்தான் இருந்தார், அப்ப சாங்ஷன் வந்து சபாநாயகர்கிட்ட வாங்கப்பட்டது. அந்த வழக்கு ரொம்ப விசாரணை போகும்போது என்ன பண்ணாருன்னா, இந்த வழக்குல தள்ளுபடி கேட்கிறாரு. எப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நான் மினிஸ்டரா இருந்தப்பதான் என் குற்றச்சாட்டு, நான் மினிஸ்டரா இருந்தப்ப அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டேன்னு, ஆனா வழக்கு போட்டது 2012, நான் மினிஸ்டரா இருக்கும் பொழுதுதான் தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அப்ப என்னை வந்து எனக்கு சாங்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு ஆளுநர் தான், ஆளுநர்கிட்ட சாங்ஷன் வழங்காதனால இந்த வழக்கே தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு போட்டுதான் வழக்க தள்ளுபடி வாங்கிட்டு வந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம். இதே பொன்முடி அவர்கள் தான் ஆளுநரை மதிக்காம போயான்னு சொன்னாரு, ஆளுநரோட மோதல் போக்கில ஈடுபட்டாரு, ஆனா அவர் தப்பிச்சுக்க மட்டும் ஆளுநர் சாங்ஷன் கொடுக்கலன்னு ஆளுநரை துணை கிளச்சார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதெல்லாம மீறி இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. நாளைக்கு அவர் வந்து வந்தாலுமே உச்ச நீதிமன்றம் போறதுக்கான கால அவகாசம் கேட்பாங்க,
அந்த நேரத்தை ஏன்னா இப்ப இவர்கள் ஆளும் அரசு அப்படிங்கிறப்ப உடனே இவர்கள் வந்து பதவி நீக்கமோ எம்எல்ஏல இருந்து எம்எல்ஏ பதவியில இருந்தோ நீக்க மாட்டாங்க. அவங்க வந்து செயலகம் வந்து உடனே நடக்காது அப்படிங்கிறத பாக்குறோம். இது எதிர்கட்சி ஆட்களா இருந்தா விரைந்து செயல்படுவாங்க, ஆளுங்கட்சிங்கிறதுனால செயலகத்துல இருந்து எந்த அறிவிப்பும் வராது. இவர் உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த தீர்ப்பை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா அது நடக்க வாய்ப்புகள் குறைவுதான், ஏன்னா உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்காது அப்படின்னு நம்ம நம்புறோம். ஓகே, இந்த ஆஜராகும் போது ஒரு அமைச்சர் அந்த எம்எல்ஏ பதவியில் இருப்பார் அப்படிங்கறதுல முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒரு தகவல் ஆக்சுவலி வெளியாகுது, இப்போ முதல்வர் கிட்ட கன்சிடர் பண்ணும் போது சென்னை வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு முதல்வர் சொல்லியிருக்கிறதாக ஒரு தகவல். இப்போ அப்படி இருக்கும்போது முதல்வருடைய அறிவுறுத்தல் இதுல வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அது நிச்சயமா நம்ம முதல்வர் வந்து இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏன்னா நம்ம நீண்ட நாட்களா சொல்லிட்டு இருந்தோம், இவர்களுக்கு மிகப்பெரிய அதிரடிகள் அதிர்ச்சி வைத்தியங்கள் எல்லாம் வரப்போகுது, இவர்கள் வேடிக்கையாவும் விளையாட்டாவும் நினைச்சிட்டு இருக்காங்க, மத்திய அரசு எதிர்த்து பேசிட்டு இவர்கள் வந்து இங்க மக்கள் மத்தியில அரசியல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. குறிப்பா 5 மாநில தேர்தலில் வந்து பாஜக படுதோல்வி அடையும், அதுக்கப்புறம் அந்த ஷாக்ல இருந்து பாஜக வெளியே வரவே நேரமாகும், அப்புறம் வரக்கூடிய 2024 தேர்தலுக்கு அவர்கள் தயாராக ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இடியை வச்சு மத்தவங்களை பழிவாங்க நேரம் இருக்காது. இடி வழக்குகள் போட்டாலுமே கூட சார்ஜ்ஷீட் போட்டு ப்ராசிக்யூட் பண்றது மிகப்பெரிய நேரம், அதற்கான கால நேரம் எடுக்கும். அதற்குள்ளார ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கூட்டணி ஆட்சி அமர்த்தி இந்த வழக்குகள் ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம்னு கனவுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கனவுலேயே கோட்டை கட்டி கனவுலேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுலதான் இது பேரிடியா வந்து விழுந்துருச்சு. ஏன்னா இது இந்த அளவுக்கு விசாரணை தீவிரமாயி இந்த அளவுக்கு தீர்ப்பு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால பார்த்தோம்னா இது மிகப்பெரிய பேரிடி. அவருக்கு அதுவும் இல்லாமல் இவர் தூது போற நேரத்துல டெல்லிக்கு தூது போயிருக்கிறாரு. ஏற்கனவே டிஆர் பாலு போன தூது வந்து எடுபடல அப்படிங்கிற தகவல் வருது. இப்ப இவரே நேரடியாகவும் போயிட்டு தூது விட்டு பாக்குறாரு. ஏன்னா அந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த 5 மாநில தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட அணுகுமுறையில ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா இப்ப 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு தீவிரமா எதிர்த்தாங்கன்னு பார்த்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுமூகமான போக்கு, முன்னாடி வரைக்கும் ஒன்றிய அரசா இருந்தது, அதாவது இத்தனை ஆண்டு காலத்துல ஒன்றிய மத்திய ஒன்றியத்துக்கு வேறுபாடு தெரியாம இருந்தாங்க. இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு அந்த வேறுபாடு தெரிஞ்சு ஒன்றியம்னு ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இப்ப மீண்டும் பழையபடியே மத்திய அரசு அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இந்த அணுகுமுறைக்கான மாற்றம் என்னன்னா திமுகவோட நிலைப்பாடுனால அகில இந்திய அளவுல கூட்டணியில அடிபடுது, காங்கிரஸோட தோல்விக்கும் அது மிக முக்கியமான காரணம். இந்த சனாதன எதிர்ப்புலாம் அப்படிங்கறத பாக்குறாங்க. இந்த இந்தி எதிர்ப்பு வந்து இந்தி பெட்ல மிகப்பெரிய ஒரு அடி உழுகுது. சோ அதனால என்ன ஆகுதுன்னா திமுக கூட்டணியிலேயே ஒரு நெருக்கடி ஏற்படுது. இவர்கள் அடக்கி வாசிக்க சொல்லி ஐஎன்டி கூட்டணியில இருந்து சொல்றாங்க, அடக்கி வாசிங்க, உங்களால இங்க வந்து கூட்டணியிலே மிகப்பெரிய பிளவு ஏற்படுது, குழப்பம் ஏற்படுதுன்னு. சோ ஒரு பக்கம் பாஜக அடிக்குது, ஒரு பக்கம் ஐஎன்டி கூட்டணி அடிக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாற்றத்துல இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த தீர்ப்பு வந்து பேரிடியா வந்து விழுந்திருக்கு அப்படிங்கறதை பாக்குறோம். ஓகேங்க சார். சோ இதுல வந்து நாளை தண்டனை விவரங்கள் சொல்லப்படும் பொழுது நீங்க உங்களுடைய கருத்துப்படி இப்போ கண்டிப்பா ஒரு 5 ஆண்டுகள் இருக்கலாம், இல்ல அதற்கு மேல எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இப்ப பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் இப்ப இருக்கும் பொழுது ஆல்ரெடி இதே போன்றது ஒரு வழக்குகள் மேலும் 3 அமைச்சர்கள் மேல இருந்திருக்கு. அவங்களுக்கும் இதே மாதிரி முன்கூட்டியே தீர்ப்புகள்ல விடுவிக்கப்பட்டு பட் சோமோட்டோ வழக்காக இப்ப எடுக்கப்பட்டு அதுவும் விசாரணையில இருக்கும் பொழுது இப்போ அந்த வழக்குகளுக்கு இந்த தீர்ப்பு எந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதல், இதே போல ஒரு முடிவுகள் கிடைக்கப்பெறுவதற்கான வழிகாட்டுதலை போட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. இப்ப இதுவும் அவரே விசாரிப்பார் அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். இதுவும் அதே மாதிரி வழக்கு தான் அப்படிங்கிறப்ப இப்ப நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொன்னது அதுதான், எல்லா வழக்கும் ஒரே மாதிரி முடிச்சு வைக்கிறீங்க. கே கே சுதா வழக்கும் தங்கம் தினர செலவு ரெண்டு ஒரே நேரத்தில் முடிச்சு வைக்கப்படுது. என்னன்னா பழைய ஐஓ போட்ட சார்ஜ் ஷீட்டை மொத்தமா புறக்கணிச்சுட்டு புதுசா ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாரு. அதுல வந்து எல்லாமே கணக்கு வழக்குகளை வந்து மாத்தி எழுதுறாங்க. நீங்க 2012 போடப்பட்டமோ என்னன்னா 2006 2010 வரைக்கும் அந்த 5 ஆண்டுகள்ல இவர்கள் எவ்வளவு சம்பாதிச்சாங்க, எவ்வளவு செலவு பண்ணாங்க, மீதி எவ்வளவு இருக்குது, அப்புறம் அதுல இருந்து எவ்வளவு அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருச்சு. அந்த அளவு எல்லாமே மாத்திட்டாங்க. அதாவது வருமானத்தை அதிகமா காட்டி, செலவையும் அதிகமா காட்டி, சேமிப்பை குறைச்சு காட்டி, கணக்குல வந்து சொற்ப அமௌண்ட் தான் இருக்குது. அது வந்து சில கணக்கு வழக்குல குழப்பங்க, அக்கௌண்ட்ஸ் சரியில்லை, அதனால தானே தவிர இது வந்து வருமானத்துக்கு அதிகமா சேர்த்தல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பு அச்சடிச்ச மாதிரி வந்து அந்த வழக்கு வந்து வந்துருச்சு. அப்பதான் இந்த சுமோட்டோ எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சோ நிச்சயமா இந்த ஒரு தீர்ப்பே போதும், அந்த வழக்கம் வந்து பழைய சார்ஜ் ஷீட்டை எடுத்து அந்த அடிப்படையிலேயே விசாரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ மீண்டும் வந்து இதுல ஏன்னா நீதிபதியிலே கவனம் கொடுக்கிறாரு அப்படிங்கிறப்ப பொய்யான தகவல்களை பதிவு பண்ண முடியாது, நிச்சயமா கேள்விகள் கேட்கப்படும். அதனால இந்த அந்த 2 தீர்ப்புலையுமே கூட அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப திமுக என்ன சிக்கல்னா, ஏற்கனவே 2 முக்கியமான துறையை வச்சிருந்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு மின்சாரத்துறையை பிரிச்சு கொடுத்தாங்க, ஒருத்தருக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறையை கொடுத்தாங்க. இப்ப ஏற்கனவே இப்ப இன்னொருத்தரை அவுட்டு, இன்னைக்கு இவருக்கு கன்விக்ட் ஆயிட்டாரு, எப்படியும் கொடுத்தத பதவியை விலக்கிதான் ஆகணும். பதவி விலக்கிட்டு அவர் எதிர்கொள்றதுதான் நியாயமும் கூட, அவர் மேல்முறையிட போனாலும் கூட இப்பதைக்கு அவர் குற்றவாளி அப்படிங்கிறப்ப
பதவி விலகிட்டு அவர் மேல்முறையீடு பண்ணட்டும், குற்றமற்றவர் நிரூபிச்சு திருப்பி கூட பதவி வாங்கிட்டோம் அப்படிங்கிற அழுத்தம் வரும். அப்ப நிச்சயமா ஒரு பதவி விலகி ஆகணும். அட்லீஸ்ட் அவர் துறையாவது தூக்கி கொடுத்துட்டு இவரையும் இலக்கா இல்லாத அமைச்சரவாத வச்சுக்கிட்டோம். அப்ப அந்த துறையை தூக்கி யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. நமக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா அண்ணன் ஏவாவேலு அவர்கள்ட்ட கொடுப்பாங்க, அவரு தான் வந்து ஃபண்டர், அவர் தான் முக்கியமான ஃபண்டர், அவருக்கு இந்த பதவியை தூக்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய காலேஜ் எல்லாம் நடத்திட்டு இருக்காரு, இதையும் சேர்த்து உயர்கல்வி அவர் பாத்துக்கிட்டோன்னு கொடுக்க போறாங்க. இப்ப இன்னொரு சிக்கல் என்னன்னா இதே வழக்கு இது கூட நீங்க சொன்ன மூணு அமைச்சர்கள் இருக்காங்க. இப்ப அந்த மூணு அமைச்சர்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட நிதித்துறையும் இருக்கு, மின்சாரத்துறையும் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு துறையை பிரிச்சு கொடுக்கணும். இந்த பக்கம் அண்ணன் கே கே சிதார் அவர்கள்ட்ட வருவாய்த்துறை இருக்கு. இப்ப இந்த எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுக்கறது, எத்தனை துறையை தான் வச்சுக்கிறது? இப்ப கொடுக்குறாங்க சரி, இப்ப அண்ணன் ஏவா வேலை கொடுப்பாங்க, இப்ப அவர் மேல வரப்போகுது அவர்கிட்ட இருக்க துறையும் அவருக்கு புதுசா கொடுக்க போற துறையும் யார்கிட்ட கொடுக்க போறாங்க? சோ இது ஒரு வேடிக்கையா இருக்க போது, கேலி கூத்தா இருக்க போது, இப்படி துறையை மாத்தி மாத்தி இந்த பந்து மாறி மாறி கைக்கு வரப்போது கடைசியில யாருமே இருக்க போறதுல யார்கிட்டதான் கொடுக்கறதுன்னு சொல்லி ஆட்சியவே கலைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் பாக்கி. ஓகே, அப்போ இதுல இருந்து இப்ப தொடர்ச்சியா யார் யாருக்கு பதவிகள் கொடுக்கப்பட போகிறது, அதாவது அமைச்சரவையில ஏற்பட போற மாற்றம், அதுல யார் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட போகிறதுன்ற கொஞ்சம் உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இது தொடர்ந்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதை நிச்சயமா நிச்சயமா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்ப இதுல என்னன்னா வழக்குகளை எதிர்கொண்டுட்டே இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த பதவியை வாங்கி அந்த சில காலமாக ஏதாவது சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. என்னதான் வழக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது வரது வரட்டும், அதுக்குள்ள கொஞ்சம் சம்பாதி சேர்த்துக்குவோம் அப்படின்ட்டு இந்த பதவிக்கு போட்டா போட்டி இருக்கு. அதுக்கிடையில இவர்கள் வழக்குல தீர்ப்பு வந்து இவர்களோட பதவி எப்ப பறிப்போம் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இது வந்து நாளைக்கு வரக்கூடிய தீர்ப்போட மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வரக்கூடிய தீர்ப்புகளையும் வந்து நம்ம உற்று நோக்கும் பொழுது நிச்சயமா வந்து அரசியல் பரபரப்பு அதெல்லாம் எந்த ஒரு மாற்று இது பொங்கலுக்கு வந்து மிகப்பெரிய பரிசு மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்போ இந்த விஷயம் மூலமா, இந்த கோர்ட் மூலமா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்ற வகையில இப்ப இது எதிர்கட்சிகளுடைய ஒரு தாக்குதல், அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற அந்த ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட் எல்லாம் இப்ப இந்த இடத்துல திமுகவுக்கு எடுபடாது மக்கள் மத்தியில அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? அப்போ நிச்சயமா, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இடி போட்டுதான் இடியோட வழக்குகள் வந்து அவர் கைது செய்யப்பட்ட பழிவாங்கல் வழக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் மூலம் பொய் வழக்கு அப்படிங்கிறாங்க, அது வந்து 2014 அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? அது அதிமுக ஆட்சியில பண்ணது தானே, எங்க ஆட்சியில அவர் பண்ணல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. தப்பு செய்யலன்னு யாருமே வாதாடல, அது அந்த ஆட்சி காலத்துல நடந்தது, அது மறப்போம் மன்னிப்போம் அப்படியே முடிச்சிருவோம். அது இல்லாம இது இடி வந்து தலையிட்டப்ப இது வந்து வேற அரசியல் பழிவாங்கல் அப்படின்னாங்க. அப்ப இதே மாதிரி இப்ப இடி மேலேயும் ஒரு அவப்பெயரை உருவாக்கி இடியை வந்து இப்ப மக்கள் மத்தியில இருந்து ஒரு அந்நியப்படுத்தி வச்சிருக்காங்க. மக்களுக்கே வந்து ஒரு வெறுப்பாய் போச்சு, என்னடா லஞ்சம் வாங்கி மாட்டிட்டாங்க, லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சவங்களெல்லாம் பிடிக்கிற இடி நினைச்சா இடியே இப்படி பண்ணிருச்சுன்னு மக்கள் அதிருப்தியில் இருக்கும் பொழுது இனி இடி இப்ப இந்த வழக்கு எடுத்தா கூட அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல இடி வழக்கு போட்டா கூட அது வந்து பெருசா எடுபடாது. ஆனா இது நீதிபதி கொடுத்த தீர்ப்பு, நீதிபதியை சும்மோட்டாவை எடுத்ததுங்கிறப்ப மிகப்பெரிய சவுக்கடி. இது யார்கிட்ட போய் என்ன பழிவாங்கன்னு சொல்றது? இப்பயுமே அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது அதிமுக போட்ட பொய் வழக்கு, அதிமுக பொய் வழக்கு போடட்டும், ஆனா நீதிபதி ஏன் பொய்யான தீர்ப்பு கொடுக்க போறாரு? சாட்சியங்களின் அடிப்படையில தான் கொடுக்க போறாரு, வலுவான சாட்சியங்களின் அடிப்படையில தீர்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. உச்ச நீதிமன்றமும் நிச்சயமா அதுல வந்து மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்கவாது, ஏன்னா இது ஊழல் பண்ணிருக்கிறார் அப்படிங்கிற தெள்ள தெளிவா தெரியுது. அப்படிங்கிறப்ப உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்கவோ இல்ல இந்த தீர்ப்புக்கு மறு தீர்ப்பு கொடுக்கவோ மாற்று தீர்ப்பு கொடுக்கவோ வாய்ப்புகளே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு திமுக அப்படிங்கறத மாற்று கருத்துல மக்கள் வந்து இதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. தேர்தலையும் இது எதிரொலிக்கும் அப்படிங்கறது மாற்று கருத்துல. இந்த ஹோல் ப்ராசஸ்ல பொன்முடி அவர்கள் எங்க சறுக்கினார் நீங்க நினைக்கிறீங்க சார்? அதாவது இல்ல, இப்ப அவர் என்னன்னா போன முறை பாத்தீங்கன்னா அந்த கீழமை நீதிமன்றத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வாய்ப்புகள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, அதனால அவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த முறை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியை நேரடி மேற்பார்வையில் இருக்கிறப்ப அதுல எந்த ஒரு குழப்பங்களும் பண்ண முடியல, அவர் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் கூர்ந்து நோக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இப்ப அதுல அவ்வளவு வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறப்ப அவரு சரியான இன்டர்பிரேஷன் பண்ணி சரியான சாட்சியங்களை விசாரிச்சு பக்காவா பிடிச்சு இன்னைக்கு போட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அவர் தப்பு செஞ்சிருக்கிறாரு, அதனால மாட்டி இருக்கிறாரு. பல கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருந்தாலும் கூட சில லட்சம் சில கோடியே வந்து மக்கள் பணத்தை, அது ஒரு ரூபாயா இருந்தாலும் மக்கள் பணத்தை முறைகேடா சம்பாரிச்சதா நிரூபிக்கப்பட்டா நிச்சயமா தண்டனை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது இன்னைக்கு கண் கூட தெரிஞ்சிருக்குது. சோ அதற்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இதற்கிடையில ஆளுநரோட மோதி வைஸ் சான்சலர் போடுற பதவி வாங்கி வைஸ் சான்சலர் இவர்கள் நியமிச்சு அதுலயும் கொள்ளையடிக்கலாம்னு இவர்கள் பேராசப்பட்டு இருந்தாங்க, அதற்குள்ளே இவர்களுக்கு ஒரு பேரடியா வந்து அந்த பதவியே இன்னைக்கு பறி போகும் போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இந்த விஷயத்துல அதுவும் இல்லாம நீங்க சொன்னது போல இப்போ இந்த வழக்குன்றது ஒரு 1,75,00,000 அப்படிங்கறத உள்ளடக்கி இருந்தாலும் இன்னும் கையில இருக்கிறது அது நிறைய ஒரு 100,000,000,000 இருக்கிறது, 1,000,000,000,000 இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இன்னும் அதெல்லாம் எந்த அளவுக்கு இதை தொடர்ந்து வெளியில வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த கோணத்துல அது கிளறப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கோட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை அமைச்சர்கள் இவர் மட்டும் ஏன் வந்தாரு? இப்ப இந்த நீதிபதி வந்து அரசியல் பின்னணியோட கொடுத்தாரா, பாஜக அவர் ஏக்குச்சான்லாம் கூட ரெண்டாவது அப்படி இருக்கு, அது வந்து திமுக சொல்லலாம். ஆனா இந்த தீர்ப்புல நம்ம ஒரு அரசியல் கணக்கு எப்படி போடலாம்னா, டெல்லியில பார்த்தோம்னா சத்யேந்திர ஜெயினும் மணி சிஷியோடவும் முடக்கப்பட்டாங்க, அது வந்து ஆம் ஆத்மிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாச்சு. அவர்கள் தப்பு செஞ்சாங்க முடக்கப்பட்டாங்க, ஆனா அதுல அரசியல் பார்த்தோம்னா பாஜக லாபம்,
சத்தீஸ்கர்ல முதல்வரே மாட்டினாரு. அதனாலதான் இன்னைக்கு ஆட்சியவே இழந்து வீட்டுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ் பார்த்தோம். ராஜஸ்தான்ல முதல்வரோட பையன் மாட்டினாரு. சோ இந்த மாதிரி வழக்குகள் வரும்பொழுது மிக சிக்கல்களுக்கு அந்த ஆளும் கட்சி மாட்டுது, அவர்கள் ஆட்சி இழக்க வேண்டிய சூழல் உருவாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே அடிப்படையில இங்க ரெண்டு அமைச்சர் மாட்டிட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்ப விசாரணை எதிர்கொண்டு இருக்காரு, இன்னொருத்தர் கன்விக்டாவே ஆயிட்டாரு. அப்ப இது வந்து ஆளும் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். கன்விக்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிறப்ப மக்கள் இதை வந்து ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப ஊழல்வாதிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இது வந்து வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்டை கொடுக்கும். எப்படி சத்தீஸ்கர்லயும் ராஜஸ்தானிலும் காங்கிரஸ் ஆட்சி இழந்ததோ அதே மாதிரி வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக போகுதுங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை.